அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான கேள்வி கேட்க நாளடி பதில் சொல்ல நீங்களுடைய இன்றைய நிகழ்வின் டெஸ்ட் 8 ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பகுதியில் இருந்து 20 வினாக்கள் கேட்கப்படும். இந்த 20 வினாக்களில் சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். வீடியோவின் இறுதியில் இதற்கான விடைகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த விடையுடன் நீங்கள் சரிபார்த்து எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு வர இருக்கிற தேர்வுகளில் நல்லபடியாக பதிலளிக்க வாழ்த்துகிறேன். இந்த தேர்வில் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக வர இருக்கிற டீம் குரூப் 1 தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெற இயலும். ஸோ அந்த நம்பிக்கையுடன் தொடங்குவோம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள், பொது அறிவு வினாக்கள் தொடர்ந்து பெற்ற டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கேள்வியின் 1, பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்புக்கு என்ன பெயர்? ஆப்ஷன் ஏ பாண்டலாசா, ஆப்ஷன் பி பாஞ்சியா, ஆப்ஷன் சி லித்தோஸ்பியர், ஆப்ஷன் டி மெர்கண்டா. அனைத்தும் தவறு. கேள்வியின் 2, புவியின் மேற்பரப்பில் நீரால் எத்தனை சதவீதம் சூழப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 71%, பி 29%, சி 79%, டி 11%. கேள்வியின் 3, தவறான இணையை கண்டுபிடிக்கவும். ஏ குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், பி முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், சி மருதம் மணலும் மணல் சார்ந்த இடமும், டி நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். கேள்வியின் 4, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஏ ஆசியா, பி ஆஸ்திரேலியா, சி ஆப்பிரிக்கா, டி ஐரோப்பா. கேள்வியின் 5, 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதிக்கு என்ன பெயர்? ஏ நீர்ச்சந்தி, பி பாந்தலாசா, சி பாஞ்சியா, டி நிலச்சந்தி. கேள்வியின் 6, உலகின் நீளமான மலைத்தொடரான ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது? ஏ வட அமெரிக்கா, பி தென் அமெரிக்கா, சி வட ஆப்பிரிக்கா, டி தென்னாப்பிரிக்கா. கேள்வியின் 7, உலகிலேயே உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன? ஆப்ஷன் ஏ 8849 மீட்டர், பி 8848 மீட்டர், சி 8847 மீட்டர், டி 8948 மீட்டர். கேள்வியின் 8, சர்வதேச மலைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஏ டிசம்பர் 11, பி நவம்பர் 11, சி செப்டம்பர் 11, டி ஆகஸ்ட் 11. கேள்வியின் 9, உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ எகிப்தி பிரமிடுகள், பி எவரெஸ்ட் சிகரம், சி திபெத் பீடபூமி, டி இமயமலை. கேள்வியின் 10, விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி என்ன நேரத்தில் தென்படும்? ஏ கரும்பு நேரம், பி வெண்மை நேரம், சி நீல நிறம், டி மேற்கண்ட. அனைத்தும். கேள்வியின் 11, பெரிங் நீர்ச்சந்தி எந்த பெருங்கடலில் காணப்படுகிறது? ஏ பசிபிக் பெருங்கடல், பி இந்திய பெருங்கடல், சி அட்லாண்டிக் பெருங்கடல், டி ஆர்க்டிக் பெருங்கடல். கேள்வியின் 12, புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? ஏ இந்திய பெருங்கடல், பி அட்லாண்டிக் பெருங்கடல், சி ஆர்க்டிக் பெருங்கடல், டி பசிபிக் பெருங்கடல். கேள்வியின் 13, கீழ்கண்ட எந்த நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது? ஏ பெரிங் நீர்ச்சந்தி, பி ஜிப்ராடர் நீர்ச்சந்தி, சி யுரேனியன் நீர்ச்சந்தி, டி மேற்கண்ட. அனைத்தும் தவறு. இந்த கேள்வி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுகிறது. ஸோ இந்த கேள்வியை ஞாபகம் வச்சுக்கணும். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டுபிடி. பசிபிக் பெருங்கடல், மரியானா அகழி, அட்லாண்டிக் பெருங்கடல், மில்வாக்கி அகழி, சி இந்திய பெருங்கடல், ரியூனியன் அகழி, டி தென் பெருங்கடல்,
தென் சாண்ட்விச் அகழி. கேள்வி எண் 15. அதிக மழை பெறும் பகுதி என மௌசின்ராம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அதிக மழை பெறும் பகுதி என மௌசின்ராம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம், ஆப்ஷன் பி திரிபுரா, ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி மணிப்பூர். கேள்வி எண் 16. இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி எது? ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், பி ராய்ப்பூர் ராஜஸ்தான், சி உதய்பூர் ராஜஸ்தான், டி ஜெய்சால்மர் ராஜஸ்தான். கேள்வி எண் 17. ஒரு சமூகத்தின் அழகு டேஷ் ஆகும். ஸோ இந்த கேள்வியும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கப்படுகிறது. ஏ கிராமம், பி மக்கள், சி சமூகம், டி நாடு. கேள்வி எண் 18. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொழிகள். ஆப்ஷன் ஏ 1858 மொழிகள், பி 1269 மொழிகள், சி 2578 மொழிகள், டி 1721 மொழிகள். கேள்வி எண் 19. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 18 மொழிகள், பி 22 மொழிகள், சி 24 மொழிகள், டி 26 மொழிகள். கேள்வி இருக்கிறது. கீழ்கண்ட எந்த ஆண்டில் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? கீழ்கண்ட எந்த ஆண்டில் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஏ 2002, பி 2004, சி 2006, டி 2008. மொத்தம் பார்த்திங்கன்னா 20 கேள்விகள் தங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதன் பின்பு அறிவிக்கப்படும் விடைகளுடன் சரிபார்த்து தெரிந்து கொள்ளவும். இது வந்து கூடுதல் தகவல். சூட்டாநாக்கு பொறுப்பு இடஒவி, இது வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாகும். ஓகே, தக்காண பீடபூமினா இது தென்னிந்தியாவில் உள்ளது, இது எரிமலை பாறைகளால் ஆனது. ஓகே, தமிழகத்தில் உள்ள பிற பீடபூமிகள் என்ன பார்த்திங்கன்னா தருமபுரி பீடபூமி, த மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி. ஓகே, கேள்வி கேட்க நான்டடி பதில் சொல்ல நீங்க ரெடியா என்ற நிகழ்வு கேட்கப்பட்ட மேற்கண்ட 20 கேள்விகளுக்கான விடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தினமும் இதுபோன்று 6வகுப்பு முதல் 10வகுப்பு வரையிலான அனைத்து பாடங்களில் இருந்தும் கேள்வி கேட்கப்படும். இதுபோன்று நிகழ்வுகளை தொடர்ந்து பெற்ற டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, விடைகள் கேள்வியின் ஒன்றுக்கான விடை ஏ பாண்டலாசா, கேள்வியின் இரண்டுக்கான விடை ஏ 71%, கேள்வியின் மூன்றுக்கான விடை சி. ஸோ அதற்கான சரியான பதில் என்ன பார்த்தீங்கன்னா மருதம் வயலும் வயலும் சார்ந்த இடம்தான் வரணும். ஸோ நம்ம கேட்ட கேள்வி தவறான இணைங்கிறதுனால மருதம் வந்து மணலும் மனமும் சார்ந்த இடத்திற்கு. ஸோ அதுதான் இதற்கான சரியான விடை, ஆப்ஷன் சி. கேள்வி நம்பி உலகின் மிகப்பெரிய கண்டம் எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான சரியான விடை ஏ ஆசியா. கேள்வியின் 5 சரியான விடை டி நிலச்சந்தி. கேள்வியின் 6 விடை பி தென் அமெரிக்கா. கேள்வியின் 7 விடை பி 8848 மீட்டர். கேள்வியின் 8 சரியான விடை ஏ டிசம்பர் 11. கேள்வியின் 9 விடை சி திபெத் பீடபூமி. இது வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி என்றும் அழைக்கப்படுகிறது. கேள்வியின் 10 விடை சி நில நிறம். கேள்வியின் 11 விடை ஏ பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலில் பார்த்திங்கன்னா 168.72 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. கேள்வியின் 12 விடை டி பசிபிக் பெருங்கடல். ஸோ இந்த பசிபிக் பெருங்கடலில் உள்ள அந்த மரியான அகலையின் மீட்டர் எத்தனை பார்த்தீங்கன்னா 10994 மீட்டராலும் கொண்டது. 13 விடை பி ஜிப்ராடல் நீர்ச்சந்தி. கேள்வியின் 14 விடை சி இந்திய பெருங்கடல் ரியூனியன் அகலே. ஸோ இது வந்து தவறானதை கேட்டிருந்தோம். ஸோ இது தவறானது வந்து இது தான். ஆனால் இந்திய பெருங்கடல் உள்ள அகலை என்ன பார்த்தீங்கன்னா ஜாவா அகலி. கேள்வியின் 15 விடை வந்து பார்த்திங்கன்னா சி மேகாலயா. 16 விடை
டி ஜெய்சால்மர் ராஜஸ்தான், 17க்கான விடை சி சமூகம், 18க்கான விடை டி 1721 மொழிகள், கேள்வி எண் 19க்கான விடை பார்த்திங்கன்னா பி 22 மொழிகள். அதாவது 18 மொழிகள் இருந்தது, அதன் முன்பு 2004 மேலும் 4 மொழிகள் இணைக்கப்பட்டது. அந்த 4 மொழிகள் என்ன பார்த்திங்கன்னா போடோ, டோகுரி, மைதிலி, சந்தாலி. ஓகே, கேள்வி எண் 20க்கான விடை பார்த்திங்கன்னா பி 2004. ஓகே, இது போன்று தொடர்ந்து டெஸ்ட்டு வந்து வெளியிடப்படும். இந்த டெஸ்ட்டை தொடர்ந்து பற்றிட நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு வினாக்கள், அரசு வேலைவாய்ப்பு சேர்த்துக்கள் தொடர்ந்து பற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.